வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட உங்கள் விடிய ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என எக்ஸ் வலைதளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாங்க நலமா இல்ல ஸ்டாலின் என்றும் ட்வீட். எங்கு காணினும் போதைப்பொருள் புழக்கம் என்ற அவல நிலைக்கு தமிழ்நாடு ஆளாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் மற்றும் விலைவாசியும் விண்ணை தொட்டு விட்டதாக விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதிமுக பொதுச் செயலாளருடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திப்பு. மாநில குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அதிமுகவில் கூட்டணியில் இணைந்தோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் கதிரவன் பேட்டி. நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதையோட எடப்பாடி அவர்களை இன்றைக்கு சந்தித்து பேசினோம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியும் இடைக்கால நிவாரணத்தையும் விடியா அரசு வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு இதுவரை தொழிலாளர்களுக்கு ஒரு ரூபாய் கூட வழங்காமல் இருப்பதற்கு கடும் கண்டனம். தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களின் கோரிக்கையை விடியா அரசு ஏற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தொழிலாளர் நலன் என்று வேஷம் போடும் விடியா திமுக அரசு தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் நடைபெற்ற சோதனையில் 108 கோடி மதிப்புள்ள 91 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். நாட்டுப் படகில் இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 4 பேர் கைது. தமிழ்நாட்டில் நாள்தோறும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் செய்திகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் விற்பனை கேந்திரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்த விவகாரம். விடியா திமுக அரசு தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றி வருகிறதோ என்ற பயத்தை ஏற்படுத்துவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. தமிழ்நாட்டின் கடல் எல்லைகளை போதைப் பொருள் புழங்காவண்ணம் பாதுகாக்க வேண்டும். மத்திய போதைப் பொருள் தடுப்புத் துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நாமக்கல் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசியாக பயன்படுத்திய சிறுவன் உட்பட 15 பேர் கைது. சென்னையை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் வங்கி ஊழியர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசிய 3 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது. மது அருந்தியதை தட்டி கேட்டதால் நாட்டு வெடிகுண்டு வீசி அராஜகத்தில் ஈடுபட்ட கொடூரம். நத்தம் அருகே தடை செய்யப்பட்ட 650 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பறிமுதல். குட்கா பொருட்களை பதுக்கியிருந்தவருக்கு போலீசார் வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற விடியா அரசால் தமிழகத்தில் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கஞ்சா, குட்கா மற்றும் வலி நிவாரணி மாத்திரைகள் விற்பனை போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் 12,696 மாணவர்கள் ஆப்சன்ட். விடியா திமுக ஆட்சியில் தேர்வு எழுதாத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவலம்.
தமிழ் தேர்வை தொடர்ந்து ஆங்கில தேர்வையும் 12,000 மேற்பட்ட மாணவர்கள் எழுதாததால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. நொடிக்கு நொடி மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருப்பதாக பொய் பேசி வரும் பொம்மை முதல்வர், மாணவர்கள் ஏன் தேர்வை எழுதவில்லை என்று சிந்தித்தாரா என்று பொதுமக்கள் கேள்வி. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டத்தை தொடர்ந்து மங்குனி முதல்வரின் மற்றொரு நாடகம் நீங்கள் நலமா. விதவிதமான பெயர்களில் வெவ்வேறு நாடகங்களை அரங்கேற்றினாலும் எந்த பயனும் இல்லை என மக்கள் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற இன்றே கடைசி நாள். இன்று மாலை 5 ஒப்படைக்க தலைமைக் கழகம் அறிவுறுத்தல். பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். அதிமுக வலியுறுத்திய நிலையில் சட்டப்பேரவை செயலகம் நடவடிக்கை. இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கும் திருக்கோவிலூர், விளவங்கோடு தொகுதிகள். நாடாளுமன்ற தேர்தலோடு 2 இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புகள் மார்ச் 14 அல்லது 15 வெளியாக வாய்ப்பு. தேர்தல் ஆணைய வட்டாரம் தகவல். சென்னை அண்ணா நகரில் திமுக எம்எல்ஏ மோகனின் வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். அண்ணா நகர் வளைவு முதல் சாந்தி காலனி வரை பறக்கும் சாலை திட்டத்திற்காக முன்னறிவிப்பின்றி குடிசை வீடுகள் அகற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு.